வெல்கம் டு சென்னை ஃபுட்டி சேனல் நான் உங்கள் பத்மா பிரதீப் இன்றைக்கி எங்கள் அம்மா அரிசி கடலைப்பருப்பு தேங்காய் வெள்ளம் இதை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறாங்களா அதை தான் நான் உங்களுக்கு இப்போது காமிக்க போகிறேங்க வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அரிசி ஒரு இரநூறு கிராம் எடுத்துருக்காங்க இதை நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் இட்லிக்கு மாவு ஆட்டும் போது இந்த அரிசி மாவை தனியாக எடுத்து வச்சு அந்த மாவை கூட நாம் இந்த ஸ்வீட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த மாவில் நாம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் இதை தோசை மாவும் பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டு ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது நம்மளுக்கு அதனால் தண்ணி ஊற்றி தாராளமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம் இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சிருக்காங்க தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்திருக்காங்க இதை ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணக்கூடாது பாதியாக கிரைண்ட் பண்ணணும் நம்ம கிரைண்ட் பண்ணதில் ஒரு நாலு டீஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க அதை அப்புறமா யூஸ் பண்ணுவாங்களாம் இப்போது ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு நாம் ஊற வச்சிருக்க பருப்பை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுலேயே நாம் தேங்காவையும் ஆட் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவையும் இதை கூட ஆட் பண்ணிடுறாங்க ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணல ஒரு நாலு ஸ்பூன் தனியாக வச்சுருக்காங்க இது கூட உப்பையும் ஆட் பண்ணிடுறாங்க உப்பு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போ இதுலேயே நாட்டு சக்கரை ஒரு இரநூறு கிராம் நம்ம அரிசி இரநூறு கிராம் எடுத்ததுனால நாட்டு சக்கரை ஒரு இரநூறு கிராம் எடுத்திருக்கோம் இப்போ இதுலேயே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதையும் நாம் இதுலேயே ஆட் பண்ணிடலாம் ஊற்றிகிட்டே இருக்கும்போது நல்லா கலறி விடுங்க இல்லைன்னா கெட்டி கெட்டி ஆகிடும் நாம் இந்த அரிசி மாவு நல்லா தண்ணியே கலரணும் அப்படின்னா அந்த கெட்டி ஆகறதுக்கு வாய்ப்பு கிடையாது இது நல்லா திக்க அல்வா பதத்துக்கு வர வரையும் நம்ம கலறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது அல்வா பதம் வர்றதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் போதுங்க அதுக்குள்ளே இது வந்துடும் ஏன்னா அரிசி மாவு மிக்ஸ் பண்ணுறதுனால அது சீக்கிரமாக அது கெட்டி ஆகிடும் பாருங்கள் டென் மினிட்ஸ் கூட ஆகலை நம்மளுக்கு இந்த அல்வா பதம் வந்துருச்சு இப்போ இதில் நம்ம நெய் ஆட் பண்ணிடலாம் நெய்யும் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நெய் வாசனை பிடிக்கல டேஸ்ட்டு வேண்டாம்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்லையும் கொஞ்சம் நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக தடவி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அல்வா அதை அந்த ப்ளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு நாலு ஸ்பூனு தேங்காவை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை இதுக்கு மேலேயே எங்கள் அம்மா நல்லா தூவி விட்டுடுறாங்க இப்போ உங்களுக்கு இதை ஸ்லைஸ் ஸ்லைஸாக வேணும் அப்படின்னா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நான் அல்வா மாதிரியே சாப்பிட்றேன் அப்படின்னா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் இப்போ சுவையான டேஸ்ட்டான ஸ்வீட் இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்